தாம்பரம் விமானப்படை தளத்தில் உள்ள விமானிகள் பயிற்சி பள்ளியின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி சர்வதேச பயிற்சி கருத்தரங்கம் மற்றும் விமான சாகச கண்காட்சிகள் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், விவரம் என்ன? சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி பள்ளியின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி விமானப்படை சாகசங்கள் என்பது நடைபெற்று வருகின்றது. இங்கு விமானப்படை தளத்தில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தில் கிட்டத்தட்ட 6 விமானங்கள் சாகசத்தில் ஈடுபட்டன. தரையிலிருந்து அதிவேகத்தில் கிளம்புதல், அதே போல ஒரு கடுமையான ஒரு சூழலில் விமானப்படை எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு உதவியை செய்கின்றது, ஒரு பேரிடர் காலங்களில் மீட்பு, அதே போல பாராசூட் மூலமாக இறங்குதல் தொடர்பாக விளக்குவது தொடர்பாக விமானப்படை சேர்ந்த ஆகாஷ கங்கா என்ற இந்த குழுவை சேர்ந்த 9 வீரர்கள் 9000 அடி உயரத்திலிருந்து தற்பொழுது பாராசூட் மூலமாக குதித்திருக்கின்றார்கள். நேற்று தொடங்கி இன்று முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சி மூலமாக இந்தியாவின் முதன் முதலில் தொடங்கப்பட்ட விமானிகளுக்கான பயிற்சி பள்ளி என்கின்ற பெருமையை சென்னை தாம்பரத்தில் இருக்கக்கூடிய விமானிகள் பயிற்சி பள்ளியானது பெற்றிருக்கின்றது. 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. சுதந்திர இந்தியாவுடைய முதல் விமானிகள் பயிற்சி பள்ளியாக இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளங்களில் பணியாற்றக்கூடிய உயரிய அதிகாரிகள், முக்கியமான விமானிகள் என பலரும் இங்கே இருக்கக்கூடிய பயிற்சி பள்ளியிலே பயிற்சி பெற்று இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இங்கே மேலே வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய பாராசூட் வீரர்களுக்கு அடையாளம் தெரியும் வகையில் கீழே அதற்கான ஒரு எச்சரிக்கை பகுதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பாக 6000 அடி வரை, அதாவது 9000 அடி உயரத்திலிருந்து ஃப்ரீ ஜம்ப் என்று சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு உதவியும் இல்லாமல் குதித்து அதன் பின்பாக 6000 அடியிலிருந்து பாராசூட் மூலமாக தற்பொழுது இந்த விமானப்படை வீரர்கள் தரையிறங்கி இருக்கின்றார்கள். இதனை இங்கு இருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உற்சாகமாக கண்டு ரசிக்கின்றார்கள். மிக குறிப்பாக கேப்டன் ராகுல் தலைமையில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த ஆகாஷ கங்கா இந்த டீம் என்பது இந்தியாவின் பல பகுதிகளில், அதாவது காஷ்மீர் தொடங்கி மலைப்பகுதிகள், பனி புயலான பகுதிகள் என பல இடங்களிலும் 1000 மேற்பட்ட முறை பாராசூட் மூலமாக தரையிறங்கி இருக்கின்றது. ஆபத்து காலங்களில் பொதுமக்களை மீட்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை சென்று சேர்வதற்கும் விமானப்படை அதனுடைய அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனை விளக்கும் விதமாக தற்பொழுது பாராசூட் மூலமாக வீரர்கள் குதித்திருக்கின்றார்கள். அதே போல விமானப்படையை சேர்ந்த விமானங்கள் மூலமாகவும் சாகசம் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. 5 வகையான விமானங்கள் மூலமாக இந்த சாகசம் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. HAL HT2, பிளாட்டஸ், கிரண், அதே போல MI-17, ஜோனியர், அதே போல மற்றொரு பிளாட்டஸ் என்கின்ற 5 விமானங்கள் அதிவேகமாக குறைந்த உயரத்தில் இயக்கி அந்த வேகத்தில் எப்படி பயணிக்கின்றார்கள், மற்ற எல்லைக்கோடு அருகே பயணிப்பது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை கொடுக்கும் விதமாக சாகசம் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் விமானப்படையுடைய தலைமை தளபதி கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போல விமானப்படை சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த விமானிகள் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று நாட்டின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விமானப்படைகளில் பணியாற்றக்கூடிய உயரதிகாரிகள் தற்பொழுது குடும்பத்துடன் இந்த 75வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய தாம்பரம் விமானப்படை தளத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அந்த விமானப்படை தளம், அதே போல பாதுகாப்புத்துறை என்று பல்வேறு அந்த நடவடிக்கைகளை குறிக்கும் விதமாக அவர்களுடைய கொடிகள் அடங்கிய, தேசிய கொடிகள் அடங்கிய பாராசூட் மூலமாக வீரர்கள் குதிக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தினர் ஆர்வத்துடன் அவர்களை கைதட்டி உற்சாகமாக வரவேற்கின்றனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.